உங்க தாய் மாமா வீடியோ கொஞ்சம் பாத்துக்கோங்க, நிறைய கதை சொல்லிருக்காரு. சமீபத்துல ECRல பல ரவுடிகளோட கூட்டம் நடத்திட்டு கண்டெய்னர் விஷயமா வட சென்னையில ஒரு விஷயம் நாரிட்டு இருக்கு. மார்ச் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயத்துக்கு தலைப்பே தேவைப்படாது, ஏன்னா அந்த அளவுக்கு அந்த விஷயத்த சமூக ஊடகம் முழுக்க சிலாகிச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அவமானப்படுறதே தன்னோட இயல்பா வச்சுட்டு இருக்கிற ஒருவர். இவர் இப்போ மட்டும் இல்லைங்க, எப்பவுமே எங்க போனாலும் அவமானம் அப்படின்னு சொல்லியே அவமானத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தர். IPS சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாரு. எதிர்க்க உட்காந்து 3 மணி நேரம் ரெக்கார்ட் போட்டேன். அதை கூட கண்டுபிடிக்க முடியாதவர் தான் நம்மளோட IPS அண்ணாமலை. நானும் ஒரு IPS குடும்பத்துல இருந்தாங்க வரேன். எங்க வீட்டுல இல்லைன்னா நான் சந்திச்ச சில IPS அதிகாரிகள் விஜிலண்டா நம்மளோட கைய பாப்பாங்க, மறைமுகமா ஏதாவது ரெக்கார்டிங் ஓடுதான்னு பாப்பாங்க, நோ ஸ்டாக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் பொறுப்பு வாய்ந்த ஒரு சமூக பதவிகள். இன்னும் சொல்ல போனா அங்கெல்லாம் பிரைவசி அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. ஆனா நம்ம அண்ணாமலை எந்த ஒரு விஜிலன்ஸும் இல்லாத ஒரு ஆபீசர். நான் சந்திச்சதுலயே இதுவரைக்கும் இப்படி ஒரு மக்கு IPS ஆபீசரை நான் பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு மக்கு தான் நம்மளோட அண்ணாமலை. அது நேற்று சபையேறி அவமானப்பட்டு நம்ம தெலங்கானா MLC திருமதி கவிதாவிடம் வெளிப்பட்டிருக்கு. அவ்வளவு அவமானத்திலையும் தாம் பேசினது தவறு அப்படின்னே எண்ணாமல் ஒட்டு மொத்தமா, அதாவது தான் வந்து பாதிக்கப்பட்டவரா, அவங்க கேட்டது என்ன, நீங்க திமுகவோட கூட்டணியில இருந்திருக்கீங்க, மகாராஷ்டிரா போனீங்கன்னா அங்க சிவசேனாவோட கூட்டணியில இருந்திருக்கீங்க, அன்னைக்கெல்லாம் அவங்க குடும்ப கட்சின்றது தெரியலையா அப்படின்றதுதான். இன்னைக்கு ஆந்திரால பாஜக மாநில தலைவரே ஒரு குடும்ப வாரிசு தான். NTR அவர்களின் மகள் புரந்தேஸ்வரி, கிரிக்கெட் போர்டோட தலைவர் நம்ம அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷா. உங்களுக்குன்னு வந்தா பாரம்பரியம், எங்களுக்குன்னு வந்தா குடும்ப அரசியலா? இத கேட்ட நம்ம மக்குமலை பதில் சொல்ல முடியாம ஏதேதோ திணறிட்டு முக்கியமாக தான் ஒரு பாதிக்கப்பட்டவரை போல முடிச்சான். அதுக்கு சில வசனங்களும் பேசினாரு. அதோட உண்மை தன்மைய இன்னைக்கு மார்ச் தமிழ்நாடு வெளியெடுத்து பேச போகுது. ஏன்னா அண்ணாமலைய உங்களுக்கு மாநில தலைவராதான் தெரியும். அண்ணாமலை IPS பதவியில இருந்து விலகினதுல இருந்து அவரை மாநில தலைவரை ஆக்குற வரைக்கும் நானும் மதன் ரவிச்சந்திரனும் அண்ணாமலையோடைய எந்த அளவுக்கு இணக்கமா இருந்தோம் அப்படின்றது கட்சியில மட்டும் இல்ல பொதுப்படையா எல்லாருக்குமே தெரியும். வேல் யாத்திரை தொட்டு தினமலர்ல பாஜகவோட செய்தி வந்தது வரைக்கும் எங்களோட பங்கு எவ்வளவுன்னு அண்ணாமலைக்கும் தெரியும், எல்முருகனுக்கும் தெரியும், இன்னும் சொல்ல போனா கேடி ராகவனுக்கும் தெரியும். ரொம்ப நல்லா தெரிஞ்சுதான் கேடி ராகவன் வெளியிலேயே வர்றதில்ல, கூடிய விரைவில் அண்ணாமலையும் வெளியில வரமாட்டாரு. அதுக்கான தகுந்த ஆதாரங்களை தேர்தல் நேரத்துல வெளியிட மதன் ரவிச்சந்திரன் மற்றும் மார்ஸ் தமிழ்நாடு குழு 4 மாதங்களா தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு சோறு பதமாக அண்ணாமலை தாய்மாமனோட வீடியோ இந்த வீடியோல இணைக்கப்பட்டிருக்கு. நீங்க கேட்கலாம், அவர் தப்பு பண்ணா ஏங்க அவர் தாய்மாமா வீடியோ எல்லாம் போடுறீங்க, இதெல்லாம் டூ பர்சனல் இல்லையா அப்படின்ட்டு. இதை நீங்க அண்ணாமலை கிட்டையும் கேட்கணும். தனக்கு அரசியல்ல பேச வக்கில்லைனா குடும்பத்தை கேடயம் மாதிரி முன்னிறுத்தி எங்க அப்பா அம்மா படிக்காதவங்க, நான் தெருவுல இருந்து வரேன், இன்னும் சொல்ல போனா எங்க அப்பா வந்து விவசாயி, நாங்க ஒரு எளிய குடும்பத்துல இருந்து வரோம், வறுமையில இருந்து வரோம் அப்படின்னு குடும்பத்தை கேடயமா பயன்படுத்தினா அது உண்மையா இருந்தா கூட விட்டுடலாம். அதுல எந்த அளவுக்கு பொய் இருக்கு அப்படின்றதுதான் இந்த வீடியோவே. அதனால அவரோட குடும்ப சங்கதிகளை வெளியிடுவதில் மார்ஸ் தமிழ்நாடு பெருமைப்படுகிறது. இன்னும் முக்கியமா அவர் குடும்பத்துல இருக்கிற அரசியல் சார்ந்தவங்களை தான் நாங்க வெளியிடுறோம். ஏன்னா பொதுமக்களை தொடர்றது எங்களோட வேலை கிடையாது. பொதுமக்களுக்கு உதவியா இருக்கிற ஊடகங்களை தொடும் போதே கையில கால விழுந்து மக்கள் மனநிலையில ஏதோ 10 ரூபாய் 20 ரூபாய் திருடுற ஜேப்படி திருடர்கள் மாதிரி ஒரு பரிதாப நிலையை சம்பாதித்து தப்பிக்கும் வாய்ப்புண்டு. ஆதலால் இம்முறை எதுவும் தேர்தலுக்கே முன்பு வெளியிட்டு மக்களோட மறதியில எங்களோட உழைப்பை வீணாக்க நாங்க தயாரா இல்லை. ஆதலால் மிக முக்கிய ஆவணங்கள் தேர்தல் காலத்திற்கு மட்டுமே. ஏன்னா மக்களுக்கு உண்மை அப்பதான் ரொம்ப தெளிவா புரியும். இல்லனா பழைய கதை மாதிரி ஊடக புரோக்கர்கள் அழுதே சமாளிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம மக்கள் ரொம்ப இலகுனவங்க. அப்படி இலகுன மக்கள் இந்த வீடியோவெல்லாம் பாக்காதீங்க, இது ரொம்ப கொடூரமானது. பதில் தாக்குதல் ரொம்ப அநியாயமா இருக்கும். அப்படி அண்ணாமலைக்கு இன்னைக்கு என்ன சொல்ல விரும்புறோம்னா, எங்க போனாலும் எங்க அப்பா அம்மா படிக்கல, நான் ஒரு வறுமை கொண்ட ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து வரேன், இன்னும் சொல்ல போனா விளிம்பு நிலை குடும்பத்துல இருந்து வரேன் அப்படின்றது வடி கட்டிய பொய். நாங்க அரவக்குறிச்சியில 20 நாள் தங்கி இருக்கிறோம், அங்க பல்வேறு அரசியல் பணிகள்ல ஈடுபட்டிருக்கிறோம், தேர்தல் வேலைகள்ல ஈடுபட்டிருக்கிறோம். அண்ணாமலை தன்னை பத்தி பேசுறதை விட தன்னோட அப்பாவை பத்தியும் தன்னோட தாத்தாவை பத்தியும் பேசுறதுதான் ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்க தாத்தா அண்ணாமலை கவுண்டர், அதாவது அவங்க அப்பாவோட அப்பா.
அந்த காலத்துல வெள்ளக்காரனுக்கு இத்தியாதி வேலைகள் செஞ்சு கொடுத்த முன்சீப். அதனால இத ரொம்ப பெருமையா அண்ணாமலையை சிலாகிச்சு சொல்வது உண்டு. எங்களுக்கு அத்தனை ஏக்கரா இருந்துச்சு, இத்தனை ஏக்கரா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா அரவக்குறிச்சியில இன்றும் நான் பேசும் போதே சில வீடியோக்கள்லாம் ஓடும். அது கூட அண்ணாமலை தாய்மாமன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நிறைய இருக்கு. அது தேர்தல்ல இவர் கணக்கு காட்டியதை விட பன்மடங்கு அதிகம். எல்லாம் பரம்பரை சொத்து வேற. அவங்க அப்பா சம்பாதிச்சது மட்டும் கிடையாது, அவங்க தாத்தாவும் பல நூறு ஏக்கர்களுக்கு அதிபதியா இருந்திருக்கிறாரு. அப்படியாப்பட்ட பசங்க அண்டர் பிரிவிலேஜ்டு கிடையாது, அதாவது சலுகையற்று படிக்காம போல. இது அண்ணாமலை அப்பா அம்மாக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன். இவரே இவ்வளவு மக்கா இருந்தா அவங்க பெற்றோர்கள் மக்காதான் இருந்திருப்பாங்க. மக்குன்றத நான் தப்பா சொல்லல, அறிவின்மையாதான் இருந்திருப்பாங்க. ஆமா, அறிவிலிகளாதான் இருந்திருக்க முடியும். காடு இருக்கு கண்ணு, நம்ம ஏங்கணும் படிக்கணும். நம்ம தான் ஜாதியில உயர்ந்தவங்களாச்சே கண்ணு, நம்ம ஏங்கணும் படிக்கணும். அந்த காலத்துல ஒரு சிறிய அரசாங்க வேலை, அதாவது பியூன் பச பியூனா இருந்தவங்களோட பசங்க கூட பெரிய பெரிய படிப்பு படிச்சு வெளிநாட்டுக்கு போனவங்க உண்டு. முன்சீப் பையன் நம்ம அண்ணாமலையுடைய அப்பா, அவருக்கு மண்டையில படிப்பு ஏறாம 10வது படிச்சு நிறுத்திக்கிட்டாருனா, இன்னும் சொல்ல போனா ஜாதி வெறி கூடி எல்லா பக்கம் ஊறி போயிருந்ததுனா, காலேஜுக்கு போனா அங்கெல்லாம் எல்லாரும் ஒன்னா உட்காரணும். ஆதி காலத்துல கொங்கு மண்டலத்துல இந்த காலேஜுக்கு போறதை தவிர்த்தவங்க எல்லாம் அதீத ஜாதி வெறி கொண்டவங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம அண்ணாமலையோட அப்பாவும். இதுக்கு நாடோ மாநிலமோ என்ன செய்யும்? படிக்கிறதுக்கும் உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பணம் இருந்திருக்கு, வாய்ப்பும் இருந்திருக்கு. ஜாதி மனநிலையும் பணக்கார திமிரும் உங்க பெற்றோர்களை படிக்க வைக்கலனா, அதுக்கு திராவிட கட்சிகளும் இங்க ஆண்ட காங்கிரஸ் கூட நான் சொல்றேன், அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த அறிவியலிகளுக்கு படிப்பு மண்டையில ஏறாம காடு விட்டு கள்ளு குடிக்கிற இந்த கும்பலுக்கு எப்படி படிப்ப மண்டையில ஏத்துறது? இன்னைக்கும் படித்த ஜாதி வெறி படித்த முட்டாள்களா தானே உங்க கும்பல் வாழ்ந்துட்டு இருக்கு. யுவராஜ தெரியாதா எங்களுக்கு? அண்ணாமலை உங்க பங்காளியதான் சொல்றேன். வெயிட் வெயிட் வெயிட், உங்க தாய்மாமா வீடியோ கொஞ்சம் பாத்துக்கோங்க. நிறைய கதை சொல்லிருக்கிறாரு. பெருமை நினைச்சு உங்க வீட்டுல இருக்கிற கோல்டுல இருந்து ஓல்டு கதை எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. கேளுங்க, கண்டிப்பா இது கேட்டிருக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். இப்ப இத பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க என் தாயே இல்ல, இவர் என் தாய் மாமாவே இல்ல, இந்த மாமான்றவரை யாரும் தெரியாதுன்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அப்படியாப்பட்ட வரலாறு கொண்டவர் தான் நம்ம அண்ணாமலை. சமீபத்துல ECRல பல ரவுடிகளோட கூட்டம் நடத்திட்டு அவங்க கட்சியில சேர்ந்த அப்புறம் அவங்க யாருனே தெரியாதுங்க அப்படின்னு கூட்டத்துல மிச்சர் சாப்பிடுற பெருசு போல ஒதுங்குற தன்மை அண்ணாமலைக்கு அதிகம். அது போல இதையும் சொல்ல வாய்ப்புண்டு. தேர்தல் காலத்தில் பாத்துப்போம். மக்களுக்கு மறுபடியும் சொல்றது என்னன்னா, எல்லாரும் அந்த மனிதரை ஒரு ஏழை வீட்டுல இருந்து வந்த பையன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஊர்ல போய் பாருங்க, நல்ல நிலம். இப்பயும் சொல்றேன், இது அண்ணாமலையோ அவங்க அப்பாவோ சம்பாதிச்சது இல்ல, அவங்களோட பூர்வீக நிலம், அதாவது அவங்க தாத்தா காலத்துல இருந்து அவங்களுக்கு இருக்கிற நிலம். இன்னைக்கும் அந்த தெருவுல பட்டியல் சமூகத்தவர்கள் உள்ள போக முடியாது. இன்னொன்னு சொல்லட்டுமா, மேல் ஜாதியினர் எல்லாம் அந்த ஊர்ல கார் வச்சிருக்காங்க. பட்டியல் சமூகத்துக்காக இருந்த பேருந்த இவங்களே பேசி வேணான்னு நிப்பாட்டிருக்காங்க. இதை இன்னொரு ஒரு அண்ணாமலையோட உறவினரே எங்க கிட்ட சொன்னார். ஆதலால் அண்ணாமலையின் குடும்ப வரலாறு அண்ணாமலை வாயால் போலியாக திரிக்கப்படுகிறது. உண்மை நிலை வேறு. இவர் பேசிய கவிதா, அவங்களோட அப்பா இப்ப சிஎம்மா இருக்கிறாரு, KCR, அதாவது கே சந்திரசேகர ராவ். அவரும் இவர் சொல்ற கணக்குப்படி பார்த்தா அவங்க எல்லாம் படிச்சுட்டுதான் வந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா சந்திரசேகர ராவ் வந்து தெலுங்குல முதுகலை பட்டம் அப்பவே உஸ்மானியா யூனிவர்சிட்டியில வாங்கியிருக்கிறாங்க. சந்திரசேகர் அரசியல்ல வளரும் போது தன்னோட அப்பா அம்மா கேடயமாவை பயன்படுத்தினாரு சந்திரபாபு நாயுடு, அவங்களும் விளிம்பு நிலையில இருந்துதான் வராங்க. ஆனா கோடி கணக்குல பூர்வீக சொத்துக்களை வச்சுக்கிட்டு, ஜாதி திமிரில படிக்காம போன மக்கு பெற்றோர்களை வச்சுக்கிட்டு, அவங்கள ஏதோ கூலி வேலை செஞ்சு அவங்களுக்கு படிக்க வாய்ப்பு இல்லாம போனது மாதிரியும், அறவயிறு கால்வயிறு கஞ்சி குடிச்சது மாதிரியும் எந்நேரம் ஏழ்மை டிராமா. இது அண்ணாமலையோட மனைவிக்கும் தன்னியல்பு. என்னை போன்ற தெற்கு பகுதியில இருந்து வர்றவங்க இந்த கோயம்புத்தூர்ல இருக்கு இந்த மாதிரியான ஒரு மனநிலையை நாங்க பாத்துருக்கிறோம். அதுவும் எப்ப பாரு ஏழ்மை பாடுறது. இவங்க கஞ்சங்களா இருந்துகிட்டு, காடை வித்து கள்ளு குடிச்சுக்கிட்டு, விடிய காத்தால வாத்துக்கறி சாப்பிட்டுக்கிட்டு, மிகவும் பின்தங்கி ஜாதிய மேட்டுமையில வாழ்றவங்களுக்கு படிப்பு ஏறதான் செய்யாது. அதுக்கு இந்த சமூக பொறுப்பாகுமா? அத ஒரு ஐடென்டிட்டி கார்டு மாதிரி காட்டிட்டு சுத்துற அண்ணாமலை மல்லாக்கப்படுத்திட்டு தன்முகத்திலேயே எச்சியக்காரி துப்புறதுக்கு சமம். அண்ணாமலை, மறுபடியும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், கவிதா ஒரு பெண், அதுக்காக நாங்க அண்டர் பிரிவிலேஜ் சொல்ல வரல. உங்க வார் ரூம்ல இருக்கிற பொறுக்கிங்களை வச்சுக்கிட்டு நேத்து டிஃபேமிங் ஸ்ட்ராட்டஜில இறங்கிட்டீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம். தயவு செய்து நிறுத்துங்க. நீங்க அவமானப்பட்டது உங்களோட அறிவிலித்தனத்துல. படிங்க. அன்னைக்கு கண்டென்ட் எழுதி கொடுக்க நானும் மதன் ரவிச்சந்திரனும் இருந்தோம். இப்ப வளரிட்டு திரியறீங்க. உங்க புது கண்டென்ட் ரைட்டர்கள் சரியில்லை. எந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னா, ஒரு திட்டம் ஆந்திரால செயல்படுத்தப்படுதா இல்ல தெலுங்கானால செயல்படுத்தப்படுதான்ற அளவுக்கு கூட அவங்களுக்கு எதுவும் தெரியல. ராஜவேல் போன்றவர்கள் சமோசா சுண்டல் சாப்பிடுறதுக்கு தான் லாயக்கு. அதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, அந்த நிகழ்ச்சியில
மாண்புமிகு கவர்னர் தமிழிசை, அதாவது தெலுங்கானாவோட கவர்னர் தமிழிசையும் கலந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த அம்மா கிட்ட நீங்க கொஞ்சம் சந்தேகம் கேட்டிருந்தீங்கன்னா கூட அவங்க இந்த திட்டம் வந்து தெலுங்கானால செயல்படுதா ஆந்திரால செயல்படுதான்னு சொல்லியிருப்பாங்க. வானதி அக்கா போன்ற அறிவு சார்ந்து இயங்குபவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இல்லனா அவங்களோட பழைய பேட்டிகள் எல்லாம் போட்டு பாருங்க. அப்பயாச்சும் கொஞ்சமாச்சும் மண்டையில மசாலா ஏறுதான்னு பாப்போம். இல்லனா உங்களை போல நாளைக்கு உங்க வாரிசுகளும் எங்க அப்பா ஒரு மக்கு, ஐபிஎஸ் வேலை கிடைச்சும் பொழைக்க தெரியாம ஓடி வந்தவரு, அதுவும் கொலை பண்ணிட்டு வந்தாருன்னு வேற பேசிக்கிறாங்க அப்படின்னு பொது சமூகத்துல மக்கள் மத்திய உங்களை மாதிரி விக்டிம் கார்டு போட்டுட்டு சுத்த போறாங்க. அதனால் உண்மையா பேசுங்க, நல்ல ஒரு வருங்கால சமுதாயத்தை உருவாக்குங்க. இந்த நிலை உங்க வருங்காலத்துக்கு வரக்கூடாது. அதனால் இனியாச்சு படிங்க, கண்டென்ட் ரைட்டர்களை நம்பாதீங்க. இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் கூட தங்களை எங்கேயும் பரிதாபத்துக்கோ இல்ல விக்டிம் கார்டோ போட்டு வெளிப்படுத்த கூடாதுன்னு அவ்வளவு சுயமரியாதையோட இயங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது தமிழ்நாடு. நீங்க பண்றது எப்படி இருக்குன்னா, நார்த் சைட்ல அதுவும் வட மாநிலங்கள்ல மாற்றுத்திறனாளிகளை வச்சு பிச்சை எடுப்பாங்க. அது போல உங்க அப்பா அம்மாவை வச்சு பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க. வேணா, அவங்களால பெத்தவங்களும் பாதிக்கப்படுறாங்க, நீங்க பெத்துக்கிட்டவங்களும் பாதிக்கப்படுவாங்க. விக்டிம் கார்டு அரசியல் இங்க வேணாம், பரிதாப ஜோக்குகள் வேண்டாம், உண்மைய பேசி அரசியல் பண்ணுங்க. பெண்கள் கிட்ட மாண்போட நடந்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஹிண்ட் ஒன்னு சொல்றேன், கண்டெய்னர் விஷயமா வட சென்னையில ஒரு விஷயம் நாரிட்டு இருக்கு, அதுல உங்க பேர் அடிபடுது. ஒரு வழக்கறிஞர் உங்களோட வாய்ஸ் நோட்ட தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறாரு. அமர் உங்க பேரை வாய்ஸ் மெசேஜ்ல பேசி வச்சிருக்கா. அப்படி கவனம், நாங்க சந்தி சிரிக்க வச்சிருவோம், ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சந்தி சிரிக்க வச்சிரும். தேர்தலுக்குள்ள வாயையும் பொத்திட்டு இருங்க மக்களே. நன்றி, வணக்கம்.